இந்த மண்டலாயிலும் தொடங்கி வைத்து நமக்கெல்லாம் பல அறிவுரை வழங்கியிருக்கின்ற மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கண்ணன் அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடுவாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களே, டெப்டி ஸ்பீக்கர் அண்ணன் கோபி சாண்டி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விஷ்ணு பிரசாத் அவர்களே, சி என் அண்ணா அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் சகோதரர்கள் லட்சுமணன் அவர்களே, கோடந்தி அவர்களே, சிவகுமார் அவர்களே, சரவணன் அவர்களே, செங்கன் கிரி அவர்களே, ஜோதி அவர்களே, பாலாஜி அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற மாவட்ட ஊராட்சி குழுவுடைய தலைவர்கள் உங்கள் அனைவருக்கும், உள்ளாட்சி அமைப்பினுடைய அனைத்து பிரதிநிதிகளுக்கும், வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரர் கம்பன் வேலு அவர்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற அனைத்து சிஓ டிஓ பிஓ எங்களுடைய உயர் அதிகாரிகள், எங்களுடைய கமிஷனர் சார், எங்களுடைய டைரக்டர் சார், எங்களுடைய ஜேடி மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வந்து எங்களுடைய வணக்கத்தை சொல்ல வருகை தந்திருக்கின்ற அதிகாரிகள், நாம் உணர வேண்டியது இங்கே மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் ஜாம்பாவானது. என்னதான் ஒவ்வொரு துறையில் அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தாலும் இன்றைக்கு அவர்கள் நமக்கு வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாரம், நம்முடைய தலையில் வைக்கின்ற, நம்முடைய தோல் வைக்கின்ற பாரம், நம்முடைய பள்ளி கல்வித்துறை தான் அடுத்த சமுதாயத்தை உருவாக்கப் போகின்ற ஒரு துறை என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லும் போது, நாம் ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு இந்த நாட்டிற்கு முக்கியமானவர்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அது அந்த வகையில் தான் இன்றைக்கு நான் பொதுவாக செல்கின்ற இடமெல்லாம் பேசுவது, அரசாங்க சம்பளத்தை மாசம் மாசம் வாங்குறோம், அதோட நம்ம வேலை ஏதோ செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. நம்ம டிபார்ட்மெண்ட், ஏன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் எதுவும் எந்த வருமானத்தையும் இந்த அரசாங்கத்துக்கு ஈட்டி தருகின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது. மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் என்ன வருமானத்தை ஈட்டுகின்றதோ அதில் ஏறத்தாலும் இன்றைக்கு இருக்கின்ற நிதிசுமையிலும் ஒரு 32,599 கோடியை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு ஒதுக்கி விட்டார் என்று சொல்லும் பொழுது மனசில் நல்லா வச்சுக்கோங்க, எவ்வளவு முதலீடு செய்தாலும் இந்த நாட்டுக்கான நல்ல வட்டியை தருகின்ற ஒரு துறை என்று சொன்னால் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் தான். நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் சொன்னது போல, நாம் என்ன ப்ராடக்ட் கொடுக்குறோமோ அந்த ப்ராடக்ட் தான் அவங்களுக்கு இன்புட். அவங்களுக்கு இன்புட்டாக போகும் பொழுது அதை அவங்க சரியான முறையில் தயாரித்து இந்த நாட்டு மக்களுக்கு வழங்குகின்ற ஒரு மிகப்பெரிய பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆக அதற்கு ஏற்றார் போல் நம்முடைய உழைப்பு இருந்தால் வேண்டும். இதை சொல்வதற்கான இன்றைக்கு கிட்டத்தட்ட இந்த 7-8 மாத காலமாக 2 இஷ்யூஸ் ரொம்ப சென்சிட்டிவாக பேசப்படுகின்றது. ஒன்று இந்த பாலியல் தொல்லை, மற்றொன்று இந்த மாதிரி பில்டிங்ஸ் ரொம்ப மோசமான பில்டிங்ஸ்னா உடனடியாக இடிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பிரச்சனை. கிட்டத்தட்ட இப்ப நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்தை மட்டுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 539 பில்டிங்ல ஏறத்தாலும் 501 பில்டிங்கை நம்ம ஏற்கனவே டெமாலிஷ் பண்ணியிருக்கிறோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ரொம்ப அழகாக ரொம்ப வேகமாக நீங்கள் செயல்பட்டு கொண்டு முதலில் துறையின் சார்பாக என்னுடைய நன்றி அவர்களுக்கு தரப்பட்டு, ஒவ்வொரு மாவட்டமும் அது மதுரையாக இருந்தாலும் புதுக்கோட்டையாக இருந்தாலும் திருநெல்வேலியாக இருந்தாலும் எங்களுடைய திருச்சி மாவட்டமாக இருந்து ஏறத்தாலும் ஒரு 100 பள்ளிகள், 410 பள்ளிகள், 98 பள்ளிகள் தொடர்ந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேஸ்ல ஒரு 1,200 பள்ளிகள் நம்ம ஆயிருந்துமே அதை டெமாலிஷ் பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் ஏறத்தால பாத்தீங்கன்னா ஒரு 48,000 பள்ளிகள் இருக்கின்றது நம்முடைய கட்டுப்பாட்டை மட்டும். மற்ற போர்ட்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 55,000 பள்ளிகள் இருக்குது என்று சொன்னால் 48,000 பள்ளிகள் நம்முடைய பள்ளிகள் இருக்கின்றது. ஸோ அந்த டெமாலிஷன் ஆர்டருக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் தந்து அதை நம்ம உடனடியாக இதை செய்திருக்க வேண்டும். ஏற்கனவே நம்முடைய உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் பல கருத்துக்களை இங்கே வலியுறுத்துக்கார் என்று சொன்னாலும் அதை மேலோட்டமாக எதையுமே யாரும் சொல்லவே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டெப்தா போய் என்னென்ன தேவை அந்த பள்ளிக்கூடத்திற்கு அதை உடனடியாக செய்து தர வேண்டும் என்ற ஒரு அக்கறையை நீங்கள் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கு முக்கியமான பிரச்சனையாக சொல்வது என்பது இந்த டெமாலிஷ் பண்றது தான். பில்டிங்கில் எதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கின்றதோ தயவுசெய்து அதற்கான ரிப்போர்ட், இந்த பில்டிங்ல கொஞ்ச நாள் தாமும் இதை பத்தி நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணும் தயவுசெய்து கேரஸா இருந்துடாதீங்க. ஏன்னா திருநெல்வேலி இன்சிடென்ட் தான் நேரடியாக போய் பார்க்கும் பொழுது அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக புதுசாக ரொம்ப புதுசாக தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டே நம்ம கட்டி வச்சிருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு அது என்னன்னே தெரியல, அதை போய் விழுந்து அதை இடிச்சு அதை கீழே விழுந்து இன்னைக்கு அது எத்தனை பேர் அதில் இறந்துருக்கிறாருன்னு தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். ஆக அந்த வழி அதையும் மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒவ்வொரு சிஓஸும் இங்கே இருக்கின்ற ஒரு சிஓ மட்டும் வேலை பார்த்தா பார்த்தா அது இங்கே இருக்கின்ற
DO, PO, ini, semuanya berada di parti. Ini adalah dengan building yang berisik tak berarti, nama daerah ini nama mana yang ya pesi anak master ini sudah mulai dari berupa mawadat terutama nama itu ilham teori kalbi atau yang itu marakan atau nama awam cah, I think atau berikut dia awam cah nama kerana ini kita jadi kotor mata mami India ada pati ini ini urur madriana urudar ke urun madriana urud sistem madriana segala parat mana, hari mulai itu setting itu anda pemberian budi kebari kita ni kita over over itu mesti ter, kalau anda ini mawadat ini mana second pesi kita awam strong, itu siapa yang tujuh beli kini tujuh dia nampi ya. Manusia satu mana bukannya orang ini start, orang ini neta second case itu orang ini berci tangan. First case itu panen itu maut dengan orang ini berci, second case ni cuma untuk negi bertiari orang mana kerja orang mukut itu maut dengan ni kerja orang ni sel perdi pun orang kira deh. Yang tarap pelbagai macam ti panen daya orang manusia orang ni kerja nak orang ni fine perdi kerja orang sulung boleh deh. Orang orang ni boleh pun ada pun, orang teri perdi kerja deh. Yang orang ni pasangan kita dengan orang first time kita start orang ni mukut itu jadi cepat orang kira. Innam orang masuk dalam orang masuk dalam bulan ini pergi ke dalam itu, nama disuruhnya innam. Yang dalam orang lecet yellow ayam, mayat kalau mungkin teruk pergi dari lama jadi keluak. Itu orang orang yang pada ayam mayat kalau itu tayaran ni leh mungkin nama, nak kalbi ikut keluak pergi dari dari isi itu pun dekno. Macam mana kerana orang orang masuk dalam orang yang kalau macam orang orang masuk dalam orang orang lecet yellow ayam kita mesti beli orang. Aye perlu betul orang terutama bandarum, ada itu pula pergi ya. Orang kita makan ni kita ni mandu ke tamu tu ni mudah macam sebelum kita tu urwa kita ni, nanti ni nyalah tu tinggal macam pain beriti pun ada. Bagi ni orang kita ni kita overall sebenarnya tu lah ni mandu ni ke biar beriti tu dia macam sebelum ni dah KGBV, ni ada orang ni tempat tu lah, nariya macam ni pada mulu orang yang tempat tu boding ni macam pura sulit tu lah. Ada yang perlu orang tu kena nasi yang mungkin kan dipakai dengan nasi itu kat tu juga. Ada ni beriti dia pasti sulit ni, kat dipakai backward class minister kita mungkin sulit. Hendak lakukan anda berdiri, ada yang member terdakwa anda kartu ini maupun mana barang yang pinjam. Mawar terdakwa nama kalbi mawar itu orang kerjci tangan pada kerjanya, ia punya kerjci pada berdiri. Ia adalah orang yang ada sel perut itu, anda dari kerja itu, nama dia mawar juga amat cerah. Mawar bisanya kita maklum berdiri, mampu sendiri pada. Adanya tarung yang terdakwa itu pada kori kerja yang baik terkali, ia punya nama dia mawar juga amat cerah. Soalnya arti nama patut mana. Adalah pun hendak kini mencuri, kita dengan agak berfikir pun berfikir. Adik orang ni yang ada dalam dia juga tiket ni lebar itu. Adik ini sejuk itu kena kita tayar agak kita. Mungkin dia malu ke amat cerah, masalah macam mana? Mereka anak berkurang. Kalau dia tu dia macam berat cerah, kita pergiya bulan agak kita senji awal cerita kita. Kandipah adik, mana sahaja mandat dia nak mandi, nak pakar itu orang terkena. Orang kerja orang tu di kenangan berenda orang pulika orang yang dia di putih tebal orang mau terkena orang ini berela. Adik ini kerja begitu pun tu, pergi pergi agak ni lagi itu berkena. Pada sekitar mana orang orang itu, pada kori kita ni, kita tidak ada pada kerja mana dia, kawan pada parti na, yang kita pindah pada, tani orang mana keluar pada perusahaan, anda mana keluar over pun, aduh, siapa yang sedih perde, kita yang keluar mukjyot tuan barang pindah mu, ada tan pendipar mukjyot tuan, banyak je basis lah orang dia ni, sehingga kita kita panil na, ada pendipar mulia kita perlu tu bang, kuripah kita lagi tan dikit mana, yang tiga sama orang dia, sekitar mana orang itu, ada perlu sura itu. Infrastructure, sanitation, safety, pati suratnya, kandi pada. Nah, ada base punya, nah, kami tu ready boleh kurutkan, over pati kurut, terus mohon urus itu boleh kita kerja. Ada inno main berarti kita dalam ada di kandi pada di perintah dari naga safety terumum. Ada pernah mudiya, senyum satu mana urutnya, anggur saudara kiri atau pura, menariya mana tulah naga orang kiri pendam, pada induk kandu mukjyot pun pernah. Naga ini kerana mau terus naga nombor terpinta ni, mau ada senyum mana suri punya. Kalau beri mana, mana manusia pun mudah macam orang orang. Indah tuh budi, anda tuh budi untuk bela. Ini yang ada aja nak urus bela bela. Ini nama ada aja yang suri utara. Adalah kandi pagar. Aduh, ramai orang terkenal di sana. Kita satu mata urut nak ada dalam ceri. Ada kecik sana, ada dalam ceri. Aneh orang kene. Ang satu mata tu best tu. Best nan. Ejipti kreatif. Mana ada beri kendor tu. Adi yar indah ini ada mana part bela. Awal itu mudah dia kan save terkenal. Ini kandi pagar nan save terong. Giri barat seperti nama kelip berdua, anak tanah di satu mulut tujuh jendela lalu giri barang terkaya kerde, perkhidmatan orang ada dalam negeri kerde, awal orang orang sila kerja berdua, wajar kerde tu yang macam itu mereka khususnya wajib kerana, hari macam itu orang pun satu mulut telah terkaya, beri ibu bapa untuk nari berdua, mandu mudah macam itu kerana tu kondisi mereka, awal yang kerja pagi adalah sejuk dalam perum,
நீங்கள் எல்லாரும் அதை மனதில் வைத்துக்கொண்டு பணியாற்றுங்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள், நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏன்னா நாங்கள் முன்னாடியே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். நாங்கள் அதனால இந்த டேட் வந்துச்சுன்னா நாளைக்கு அசம்பி இருக்கின்றது. இருந்தாலும் இன்னைக்கு கலந்து கொண்டு உங்களுடைய ரொம்ப உயர்ந்த அந்த கருத்துக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நாங்கள் போனதுக்கு மட்டும் கண்டிப்பாக இது அது ஒரு விவாத பொருளாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அதெல்லாம் உடனடியாக சரி செய்கின்ற பணியில் எங்களுடைய அதிகாரிகள் ஒவ்வொருவரும் ஈடுபடுவார்கள் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து இந்த அளவு நிறைவு செய்கிறேன். நன்றி.